இந்தியாவில் மிகவும் பழமையான மாநகராட்சியான சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மாமன்றத்தின் வரலாற்று சிறப்புகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆசியாவின் மிகவும் பழமையான மாநகராட்சி காமன்வெல்த் கூட்டமைப்பில் மிகவும் பழமையான மாநகராட்சி 1688 சென்னை நகராண்மை கழகமாக அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1933 மேயர் பதவி உருவாக்கப்பட்டு முதல் மேயராக முத்தையா செட்டியார் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் சென்னை மாநகராட்சி வட்டங்களாக பிரிக்கப்பட்டு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தற்போது சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகளும் 15 மண்டலங்களும் உள்ளன. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை 1973 வரை பின்பற்றப்பட்டது. பின்னர் இந்த நடைமுறை கைவிடப்பட்டு 1973 முதல் 1996 வரை தனி அதிகாரிகளால் சென்னை மாநகராட்சி நிர்வகிக்கப்பட்டது. இதன் பிறகு 1996 தேர்தல் நடைபெற்று தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கராத்தே தியாகராஜன், மா சுப்பிரமணியன், சைதை துரைசாமி ஆகியோர் மேயர்களாக இருந்தனர். கடந்த 2016 முதல் 2022 வரை தேர்தல் நடைபெறாத காரணத்தால் மாமன்றம் செயல்படவில்லை. தற்போது முடிந்துள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது. 200 மாமன்ற உறுப்பினர்கள் 2ஆம் தேதி பதவியேற்க உள்ளனர். 4ஆம் தேதி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் நடைபெற உள்ளது. சென்னை மாநகராட்சியின் மேயராக தற்போது வரை 40 பேர் பதவி வகித்துள்ளனர். இதில் 2 பேர் மட்டுமே பெண் மேயர்கள். இந்த முறை சென்னை மாநகராட்சியின் மேயராக பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பெண் பதவியேற்க உள்ளார். இவருக்கு முழு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கிறார் முன்னாள் மேயர் கராத்தே தியாகராஜன். புதிய மாமன்ற கூட்டத்திற்காக ரிப்பன் மாளிகையில் உள்ள 2வது தளத்தில் கூடம் பொது பொலிவுடன் தயார் செய்யப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை மாநகராட்சி மாமன்றத்தின் தீர்மானங்கள் சென்னை மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.